ஆறு முக்கிய அறிவுரைகள். கரோனா பாதிப்பை ஒழிக்கும் முன் லாக்டவுனை நீக்கினால் மிக ஆபத்தான பேரழிவு ஏற்படும். உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. லங்கா போர் செய்திகளுக்காக உமா மகேஸ்வரி. கரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் போடப்பட்டுள்ள லாக்டவுனை வைரஸை ஒழிக்கும் முன் கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் மிக ஆபத்தான வேகத்தில் கரோனா வைரஸ் மீள் எழுச்சி பெற்றுவிடும், பேரழிவை கொடுக்கும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானாம் கேப்ரியேசஸ் ஜெனீவாவில் நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட சில நாடுகள் அந்த பாதிப்பை முழுமையாக கட்டுப்படுத்தும் முன்பே லாக்டவுனை நீக்கவோ அல்லது கட்டுப்பாடுகளை தளர்த்தவோ முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அது மிக பேரழிவான முடிவுக்கு இட்டுச் செல்லும். கரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில்தான் லாக்டவுன் உத்தரவிட்டு மக்கள் வீட்டுக்குள் முடங்கியிருக்கிறார்கள். ஆனால் கரோனா பாதிப்பு முழுமையாக கட்டுக்குள் வரும் முன் கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் கரோனா வைரஸ் மீள் எழுச்சி பெற்று மோசமான பேரழிவுகளை தரும். அதனால்தான் கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாடுகளில் கட்டுப்பாடுகளை உடனடியாக தளர்த்தாதீர்கள், சிறிது சிறிதாக கட்டுப்பாடுகளை தளர்த்துங்கள் என உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தி வருகிறது. லாக்டவுனை நீக்கும் முன் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டிய ஆறு முக்கிய விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, பரவலை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மக்களுக்கு போதுமான அளவு பொது சுகாதார சேவையை தயாராக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, வைரஸ் பாதிப்பில் சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்க வேண்டும். நான்காவதாக, பணியிடங்களிலும் பள்ளி கல்லூரிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை சரியாக சோதனைக்கு உட்படுத்தும் வழிகளை கையாள வேண்டும். ஆறாவதாக, அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு விஷயங்களையும் கரோனா குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரமும் சென்று சேர்ந்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் முழுமையாக செய்த பின்புதான் கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்ய வேண்டும். ஐரோப்பாவில் ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற கரோனா பாதித்த நாடுகளில் உயிரிழப்பு குறைந்து வருவதும் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கது. அடுத்ததாக, ஆப்பிரிக்க நாடுகள் கரோனா வைரஸ் பரவும் வாய்ப்புள்ளதாக ஆப்பிரிக்க நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக ஆப்பிரிக்க கிராமங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். எங்களின் ஆய்வுகளின்படி கரோனா பாதித்த 16 நாடுகளில் சமூக பரவல் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். இவ்வாறு டெட்ரோஸ் தெரிவித்தார். செல்வாசிஸ், வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், உங்கள் கனவு இல்லத்தை நாம் செய்து தருகிறோம். செல்வாசிஸ்.